முழுவதும் இன்று வாக்கு எண்ணிக்கை. தமிழகத்தில் 15 கம்பெனி துணை ராணுவம், 100,000 போலீசார் பாதுகாப்பு. மத்தியில் ஆட்சி அமைக்கப் போவது யார்? பாஜக இந்தியா கூட்டணி இடையே கடும் போட்டி. தபால் வாக்குகளை எண்ணி முடித்ததும் அதன் முடிவுகள் உடனடியாக அறிவிக்கப்படும். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். கூட்டணி வெற்றியை கொண்டாட எதிர்நோக்கியுள்ளோம், முதல்வர் மு க ஸ்டாலின் கருத்து. நான் ஒன்றிய அமைச்சராவது இறைவன் கையில் உள்ளது, OPS பேட்டி. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு குறித்து கவலை வேண்டாம், தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேச்சு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் 1% கூட உண்மையில்லை, அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கருத்து. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் அளவிற்கு வெற்றி பெறும், VCK தலைவர் திருமாவளவன் பேட்டி. பாஜக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும், வேறு வழியில்லை, புதுச்சேரியில் நமிதா பேச்சு. 3வது குழந்தைக்கு தந்தையானார் நடிகர் சிவகார்த்திகேயன், எக்ஸ் தளத்தில் நெகிழ்ச்சி பதிவு. போதை விருந்து வழக்கு, தெலுங்கு நடிகை ஹேமா கைது. தேர்தல் முடிவு கருத்து கணிப்புக்கு நேரெதிராக இருக்கும், சோனியா காந்தி கருத்து. ஜப்பானில் நிலநடுக்கம், ரிக்டர் அளவில் 5.9 பதிவு. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டியிலிருந்தும் ஓய்வு, கேதர் ஜாதவ் அறிவிப்பு. தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.